ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜெஃப் சமையல் சேனல்ல ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். கடைகள்ல வாங்குற அதே டேஸ்ட்லயே சூப்பரான மில்க் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜெஃப் சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்துரும். நான் இந்த சேனல்ல குக்கிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஒரு நான் ஸ்டிக் கடாயில திக்கான பால் 2 லிட்டர் எடுத்துக்கறேன். ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். கொஞ்சம் ஹீட் வர ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கணும். ஓரங்களையும் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம வரும். இப்போ 1 மணி நேரம் ஆனதும் 2 லிட்டர் பால் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல திக் ஆயிச்சு. இப்போ இதில 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கறேன். இத mix பண்ணிட்டு இருக்கும்போதே பால் திரி திரியா ரவை மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதான் அந்த ஸ்வீட்க்கு பார்க்கிறதுக்கு அழகாவும் நல்ல டேஸ்டும் கொடுக்கும். நல்ல கெட்டியானதும் இதுக்கு தேவையான sugar சேர்த்துக்கறேன். 2 லிட்டர் அளவு பாலுக்கு 150 கிராம் sugar சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா mix பண்ணிக்கிறேன். sugar நல்லா கரையட்டும். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சதும் மூடி போட்டுறலாம். பால் திக்கா வர வரைக்கும் அடிக்கடி mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம வரும். ஃபைனலா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த பால்ல இருக்க தண்ணிலாம் நல்ல கெட்டியானதும் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்ல கெட்டி ஆயிச்சி. ஒரு கண்டெய்னர்ல பட்டர் பேப்பர் போட்டுட்டு சைடுலலாம் ghee அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதல மாத்திடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சி நல்லா அழுத்தம் கொடுத்துறலாம். அப்பதான் கட் பண்றதுக்கு நல்ல ஈஸியா வரும். இன்னொரு கண்டெய்னர் வச்சி இத நல்லா மூடி போட்டுறேன். அந்த ஹீட்லயே இது நல்ல பிரவுனா மாறிடும். நல்லா ஆறினதும் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். நல்லா செட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சூப்பரா வந்திருக்கு. இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். சில்வர் லீஃப் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.